நீங்க மெடிசன் வச்சு தானே உருவாக்குறீங்கன்னு கேட்டா, நான் முதல் டிஸ்ட்ரிக் கோல்டு வின் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி பாடி பில்டிங் பண்ணும்போதும் என் உடம்புல மெடிசின்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ மெடிசின்ஸ் கிடையாது. இவர் நேச்சுரல் இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் ரெண்டு விஷயம் சொல்கிறேன். நம்பர் ஒன், கைனிக்கோமிஸ்டியா. ஆண்களுக்கு நிப்பில் சுற்றி ஃபேட் ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம் தான் கைனிக்கோமிஸ்டியா. இது ஏன் பாடி பில்டருக்கு வருது அப்படின்னா, அவங்க காம்படிஷன் அப்போ அனாபாலிக் ஸ்டேடான அனடைனாபால், அனட்ரால், சில டெஸ்டோசோன் டைப் ஆஃப் வேரியஸ் இன்ஜெக்ஷன் வந்து யூஸ் பண்ணும்போது அவங்களோட டெஸ்டோசோன் லெவல் பார்த்தீங்கன்னா லோ ஆகி ஈஸ்ட்ரோஜன் லெவல் கொஞ்சம் அதிகமாயிரும். இதனால் அவங்களுக்கு கைனிக்கோமிஸ்டியா அப்படிங்கிற விஷயம் வரும். நம்பர் டூ, ஃபாஸ்ட் மசில் க்ரோத். அதாவது இப்படி இந்த ராஜா பலன் இந்த பாடி பில்டிங் காம்படிஷன் பண்ணுறதுக்கு, அதுவும் இந்த ஸ்ப்ரெட் லுக்கில் பிலோ 10% பாடி ஃபேட் கீழே நேஷனல் டிஸ்ட்ரிக் பல காம்படிஷனை நேச்சுரலாகவே அதுவும் பாடி பில்டிங் காம்படிஷன் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு விஷயமே அவர் நேச்சுரல் இல்லை அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுது. அவரே அவர் ஸ்டேர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு சொன்ன இந்த மூணாவது வீடியோ ஒரு மனிதர்கிட்ட மாட்டிக்கிட்டு அவர் கொடுத்ததை தொடர்ந்து பண்ணி அதனால எந்த யூஸும் இல்லை, அதனால வந்த விளைவு தான், அதாவது ராங் கெய்ட்னஸ் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தினால வந்த சின்ன விளைவு தான் என்னதுன்னா இந்த சூடோ கெய்னோகெமிஸ்ட்ரி. சூடோ கெய்ன் இங்கே வரை நேச்சுரல் நேச்சுரல் இல்லை அப்படிங்கிறத நான் பேச வரல. இதை பற்றி பேசுகிற 10 பேர்ல 8 பேர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஸ்டெராய்டு அப்படிங்கிற விஷயத்தை யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லிட்டாலே ஃபியூச்சரில் ஸ்டெராய்டு டெத் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தவிர்த்தலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனுக்கு ஃபஸ்ட் ஃபாலோ தென் வாட்ச் அண்ட் என்ஜாய்.